வணக்கம் உங்களுக்கு. நாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ல வித்தியாசமான வித்தியாசமான டிரெக்டர்ஸோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் படங்களை பார்த்துருப்போம். ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அந்த படங்களுக்கு ஒரு படி மேலே போய் இந்தியாவில் நடந்த ஒரு சீரியல் கில்லரோட கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் ஒரு ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் இந்தியாவில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இந்த சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த இந்தியா மக்களுமே போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளவுத்துக்கு போலீஸோட கண்களில் விரலை விட்டு ஆட்டின ஒரு சீரியல் கில்லரோட ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்டோரி ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்க போகுது, ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்க போகுது. மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள. ஓகே, இந்த சீரியல் கில்லரோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா, சைக்கோ சங்கர் என்று அழைக்கப்படுற இந்த சீரியல் கில்லருக்கு உண்மையான நேம் மாரிமுத்து ஜெய்சங்கர். இந்த மாரிமுத்து ஜெய்சங்கர் 1977 தமிழ்நாட்டில் பிறக்கிறாரு. இந்த ஜெய்சங்கர் 1977 2008 வரைக்கும் தனக்குள்ள இருந்த சைக்கோத்தனமான புத்திகள் இல்லாமல் சாதாரண மனிதனை போல தான் இந்தியாவில் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. 2008 தான் தனக்குள்ளே இருந்த அந்த மிருகம், அந்த சைக்கோத்தனமான புத்தி தனக்கு அவருக்கான வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அவருக்கு திருமணமாகி 3 பெண் குழந்தைகளை உடைய ஒரு குடும்பத்தரை மட்டும்தான் அந்த சைக்கோ சங்கர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அந்த சைக்கோ சங்கர் தன்னோட குடும்பத்தை பார்க்கணுமன்றதுக்காக லாரி ஓட்டுநராகவும் லாரிகளை கிளீன் பண்ணுற வேலைகளையும் பார்த்து தன் குடும்பத்தை சீவனோபாயம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனாலவோ என்னவோ தெரியல, அவருக்கு தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த கொள்கைகளுக்கெல்லாம் முக்கியமான அடித்தளமாக அந்த லாங்குவேஜ் தான் இருந்திருக்கு அவருக்கு. அதாவது 1977 2008 வரைக்கும் தனக்குள்ளே இருந்த மிருகத்தை அடக்கி ஒடுக்கி வச்சுட்டு இருந்தவர் 2009 தன்னோட முதல் குற்றத்தை ஆரம்பிக்கிறாரு. 2009 ஜூலை 3 பி சியாமலாண்ட ஒரு 45 ஒரு பெண்ணை கொடூரமாக கற்பழித்து கொலை பண்ணுறாரு. இதுதான் இவரோட முதலாவது கொலை. இந்த கொலை நடந்தது ஒரு கிராம பகுதின்றதால அந்த கிராம பகுதி போலீஸார் இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இதால் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. அதாவது கொலை பண்ணினா நாம் தப்பிக்கிறதுக்கு ஈஸியான வழி கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்களை தேடி கண்டுபிடிச்சி ரேப் பண்ணுறதான். ஸோ அவர் அடித்தளமிட்டார். பெண்கள், கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்களை குறி வச்சு தாக்கினார், பெண்களை வந்து கற்பழித்தார், கொலை செய்தார். இதே போல் அந்த சைக்கோசங்கர் 2வது கொலையை அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு கடைசியில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மேலேயே கை வச்சார் அந்த சைக்கோசங்கர். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அரெஸ்ட்டுக்கும் முக்கியமான பங்களிப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் இதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, போலீஸ் கான்ஸ்டபிள் என் ஜெயமணியை ரேப் பண்ண கேஸுக்காக தான் ஃபர்ஸ்டாக இவன் அரெஸ்ட் பண்ணப்படுறான். ஏன் இந்த அரெஸ்ட் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, MK Stalin அவர்களோட வருகைக்காக பெருமநல்லூர்ன்ற ஒரு பிளேஸில் ஜெயமணி அவர்கள் நியமிக்கப்படுறாங்க. அவங்க பணியாற்றிட்டு இருந்த சமயம் இந்த கொடூர மிருகம் அந்த பெண்ணை கடத்தி தன்னோட காம பசிக்காக ஈச்சைப்படுத்துகிறான். இந்த பெண்ணை கற்பழித்து சரியாக 1 காலமாக அந்த பெண்ணை சித்திரவதை செய்து கொடூரமான முறையில் கொலை பண்ணுறான். இந்த பெண் August 23 காணாமல் போகிறாங்க. ஆனால் September 19 இந்த பெண்ணோட உடல் போலீஸார கையிலிருந்து மாட்டுது. இந்த பெண்ணோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தின போலீஸார் இந்த பெண் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை பண்ணனால் போலீஸாருக்கு தகவல் கிடைக்குது. இந்த பெண்ணோட உடம்பில் இருந்த ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் அந்த டிஎன்ஏ டெஸ்டின் மூலம் இந்த கொலைக்கு காரணம் சைக்கோ சங்கர் தான் என்று போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸார் அரெஸ்ட் பண்ண சமயம் போலீஸாருக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. இந்த சைக்கோ சங்கர் 2009 மட்டுமே 12 பெண்களை கற்பழித்து கொலை செய்தது மட்டுமல்லாமல் 6 பெண்களை கற்பழித்து மிரட்டியும் வச்சிருக்கான். அதாவது இந்த சைக்கோ சங்கர் கையில் எப்பவுமே கருப்பு பையும் ஒரு கத்தியோடையுமே தெரிகிற வழக்கம் இருக்கலாம். தன்னோட காமப்பசை இச்சைப்படுத்தும் போது அந்த பெண்கள் கத்தி கதறி சத்தம் போட்டால் அந்த பெண்களை அந்த கத்தியால் குத்தி கொலை செய்கிறதையும், கொலை செய்ததுக்கு அப்புறமாக அந்த சடலங்களோட தன்னோட உடல் உறவை வச்சு கொள்றதையும் பழக்கமாக வச்சிருக்கிறான் இந்த சைக்கோ சங்கர். சைக்கோ சங்கர் மீது இருந்த அனைத்து வழக்குகளும் உத்தியோகபூர்வமாக சரியான ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டு கோவை சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கப்படுறான். அந்த அடைக்கப்பட்டதன் பின்பும் திருப்பூர், தர்மபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களில் 13 மேற்பட்ட ரேப் கேஸ், அதற்கு மேலவும் ஃபைல் பண்ணப்படுது. அந்த ஃபைல் பண்ண கேஸில் என்ன முக்கியமான ஆதாரம்னா, அந்த பெண்களை கற்பழித்தது மட்டுமல்லாமல் அந்த பெண்களை கொடிய முறையில் சித்திரவதை செய்து
அதில் இன்பம் கண்டு கொலை செய்ததாக அந்த வாக்குமூலத்தில் பதிவு செய்திருக்கிறான் அந்த சைகோ சங்கன். 2011 மார்ச் 17 இவரோட கொலை விசாரணைக்காக தர்மபுரியில் உள்ள விரைவு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக ஜெய்சங்கரை கூட்டிட்டு போறாங்க. அங்கே நடந்த விசாரணைகளின் முடிவில் எம் சின்னசாமி மற்றும் ராஜவேலோட தலைமையில் ஜெய்சங்கரை மீண்டும் கோவை சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டி போகிறதுக்காக ஒப்படைக்கிறாங்க. மீண்டும் கோவை சென்ட்ரல் ஜெயிலுக்கு அழைத்து வரும்போது இரவு 9:30 சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து சைகோ சங்கர் தப்பிக்கிறான். பேருந்து நிலையத்திலும் மக்களிடமும் தேடி பார்த்த 2 கான்ஸ்டபிளுக்கும் அந்த சைகோ சங்கர் கிடைக்கவே இல்லை. இது தொடர்பாக எம் சின்னசாமி அவர்கள் தன்னோட வேலை பறிபோயிரும், வீட்டு சூழ்நிலையும் சிக்கலாக அமைந்திரும் என்று மன உளைச்சலுக்கு உள்ளான எம் சின்னசாமி கான்ஸ்டபிள் அவர்கள் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்கின்றார். இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்தியது. மீண்டும் போலீசார் தீவிரமாக அந்த சைகோ சங்கரை தேடுற பணியில் ஈடுபட்டாங்க. போலீஸ் கான்ஸ்டபிளோட கையிலிருந்து தப்பி சென்ற சைகோ சங்கர் தன்னோட சைக்கோத்தனமான வேலைகளை மீண்டும் ஆரம்பிக்கிறாரு. ஏப்ரல் மாதம் பொள்ளாரியில் 6 பெண்களை ரேப் பண்ணிட்டு கர்நாடகாவுக்கு தப்பிக்கிறாரு. தர்மபுரியில் ஒரு ஆணையும் சிறிய குழந்தையையும் கொலை பண்ணிட்டு மீண்டும் அங்கிருந்து தப்பிக்கிறாரு. இப்படி தன்னோட சைக்கோத்தனமான வேலைகளை மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுறாரு சைகோ சங்கர். அவரோட வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்ல செல்ல போலீசாருக்கும் ஒரு அச்சம் ஏற்படுது. உடனடியாக அந்த சைகோ சங்கரை பிடிக்கணும்னு நிறைய டிஃப்ரெண்டான வழியிலாம் யோசிச்சு சைகோ சங்கரை பிடிக்கிறதுக்காக வலை வீசி தேடுறாங்க. 2011 ஏப்ரலோட கடைசி வாரத்தில் சைகோ சங்கரோட ஃபோன் கோல்ஸை ட்ரேஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் கோல்ஸ் நியூ டெல்லியில் இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. நியூ டெல்லிக்கு விரைந்து சென்ற போலீஸார் அங்கு சைகோ சங்கரை பிடிக்க முடியலை. ஏன்னா ஃபோனை அங்கிருந்து அப்புறப்படுத்தின சைகோ சங்கர் நியூ டெல்லியிலேருந்து தப்பிக்கிறாரு. இந்த சைகோ சங்கரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக 2 சப் இன்ஸ்பெக்டரையும் 15 போலீஸ் அடங்கிய ஒரு குழுவை அரசாங்கம் நியமிக்குது. இந்த போலீஸ் குழு சைகோ சங்கரை பிடிக்கிறதுக்காக தீவிரமான தேடுதல் பணியில் ஈடுபடுறாங்க. இது தொடர்பாக கர்நாடகா தமிழ்நாடு போன்ற பிளேஸில் சைகோ சங்கர் தொடர்பான தகவல்களையும் சுவரொட்டிகளையும் ஓட்டுறாங்க. இந்த கேஸ் இந்தியா முழுவதுமே ஒரு தீவிரமாக காட்டு தீ போல பரவுது. மக்களும் ஒரு பக்கமாக சைகோ சங்கர் தொடர்பான தகவல்களை போலீஸுக்கு அறியப்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கமாக போலீஸும் தீவிரமாக வலைவீசி சைகோ சங்கரை தேடிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கமாக சுவரொட்டிகள் துண்டு பிரசுரங்கள்னு சொல்லி மக்கள் மத்தியில் சைகோ சங்கரை பற்றின தகவல்களை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் மே 2011 இரவு சைகோ சங்கர் அவர் திருடின மோட்டார் சைக்கிளில் கர்நாடகாவுக்கு தப்பி போகிறாரு. கர்நாடகாவில் இருக்கிற ஏலகி என்ற ஒரு கிராமத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிட்ட தவறான முறையில் பாலியல் துஷ்பிரயோகங்களை மேற்கொள்கிறாரு. அந்த டைம் இப்போ அந்த பெண் கத்தி கூச்சலிட்டதன் விளைவாக அந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த கணவரும் அவரோட நண்பர்களும் அந்த சைகோ சங்கரை திரட்டி பிடிக்கிறாங்க. பிடிச்ச சைகோ சங்கரை ஊர் மக்கள்கிற கையில் பிடிப்பட்ட சைகோ சங்கர் மே 5, 2011 காலையில் சித்திரதுர்கான ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஊர் மக்கள் சைகோ சங்கரை ஒப்படைக்கிறார். அதுதான் அவரோட செகண்ட் அரெஸ்ட். சைகோ சங்கர் 2வது முறையாக போலீஸோட கையில் வசமாக அகப்படுறாரு. வசமாக அகப்பட்ட சைகோ சங்கருக்கு 27 வருட சிறை தண்டனை அளித்து பெங்களூரு அக்ரஹரகாண்ட ஒரு தீவிர பாதுகாப்புடைய சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாரு. இவரோட 27 வருட சிறை தண்டனையின் போது அவருக்கு மனநல ரீதியான சிகிச்சை அளிக்கும்படியும் நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பளிக்குது. சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்த சைகோ சங்கர் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுறாரு. எப்படின்னா அங்கிருந்த ஒரு போலீஸோட உதவியோட அவர் இருந்த ஜெயிலோட டூப்ளிகேட் கீயை தயார் பண்ணி எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸார் எப்பப்போ என்னென்ன டைம் எங்கெங்கே போகிறாங்கன்னு அவர் நோட் பண்ணி வைக்கிறாரு. செப்டம்பர் 1st, 2013 அதிகாலை 2 மணிக்கு 30 உயரமான அந்த பாதுகாப்பு மதிலை தாண்டி குதிக்கிறதுக்கு பிளான் போடுறாரு. 30 உயரமான மதிலை ஒரு தனி மனிதனாக மூங்கில் கம்புகளோட உதவிகளோட அந்த மதிலை தாண்டறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த மதில்களை தாண்டும்போது மேலே போடப்பட்டிருந்த மின் கம்பிகள் அவருக்கு லக்கோ என்னவோ தெரியலை. அந்த சமயம் பார்த்து வேலை செய்யலை. அங்கிருந்த ஆணிகளுக்கு ஒரு பாதுகாப்பிற்காக அவரோட ஜெயிலில் வச்சிருந்த அவரோட பெட்ஷீட்டை ஒரு குஷனாக பயன்படுத்துகிறாரு. அந்த 30 உயரத்திலிருந்து மதிலுக்கு அங்கால பக்கம், அதாவது ஜெயிலுக்கு மறுபக்கமாக குதித்து அந்த இடத்திலிருந்து சைகோ சங்கர் 2வது முறையாக தப்பிச்சு போறாரு. அந்த சைகோ சங்கர் ஜெயிலிருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா 3 வார்டன்கள், 2 ஜெயிலர்கள் மற்றும் 6 பாதுகாவலர்கள் உட்பட 11 சிறை ஊழியர்களும் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. நாம நிறைய படங்களை பார்த்துருப்போம். அதில் எப்படியெல்லாம் சினிமாவில் ஒரு குற்றவாளியை போலீஸ் பிடிக்கிறாங்களோ அதே போலதான் ஒரு உத்தியை போலீஸும் கையாளுறாங்க.
5,00,000 பெறுமதியான பணத்தொகையை அந்த சைக்கோசங்கரை பிடிச்சு தரவங்களுக்கு பரிசு தொகையா அரசாங்கம் அறிவிக்குது. 25,000 நோட்டீஸ்களையும் 10,000 துண்டு பிரசுரங்களையும் மக்களுக்கு விநியோகிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த துண்டு பிரசுரங்கள் நோட்டீஸ் கன்னடம், மராத்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய 5 மொழிகளில் அச்சிடப்பட்டு வெளியிடப்படுது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ன்ற பழமொழிக்கமைய அந்த சைக்கோ சங்கரும் அரெஸ்ட் பண்ணப்படுறான். எப்படின்னு பார்த்தோம்னா 30 உயரமான மதிலில் இருந்து குதிச்ச அந்த சைக்கோ சங்கர காலில் ஒரு சிறிய முறிவு ஏற்படுது. இதற்கான சிகிச்சையை பெறுறதுக்கு வைத்தியசாலைக்கு போனால் அந்த போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருந்ததுக்காக வைத்தியசாலைக்கு போகாமலே இருந்திருக்கான் அந்த சைக்கோ சங்கர். அந்த டைம் பெங்களூரு பழைய பாலடைந்த பங்களாவில் இருந்து அந்த சைக்கோ சங்கருக்கு ஜெயிலில் உதவி செய்த போலீஸாரோட உதவியோட அந்த சைக்கோ சங்கரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவனோட 3வது அரெஸ்ட். செப்டம்பர் 6, 2013 சைக்கோ சங்கர் அரெஸ்ட் பண்ணப்படுறான். அரெஸ்ட் பண்ணப்பட்ட டைம் அவனோட காலில் ஏற்பட்ட முறிவு காரணமாக விக்டோரியா மருத்துவமனையில் அவனோட கால் சிகிச்சைக்காக மட்டுமே அரசாங்கம் 75,000 மேல் செலவு செய்கிறாங்க. அதற்கப்புறமாக ஒரு தீவிர பாதுகாப்புடைய ஜெயிலில் அந்த சைக்கோ சங்கரை அடைக்கிறாங்க. இந்த வீடியோவோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது இந்த சைக்கோ சங்கருக்கு என்ன தான் நடந்ததுன்னு. ஆனால் இந்த சைக்கோ சங்கர் அதுக்கு மேலவும் சும்மா இருக்கல. 2018 பிப்ரவரி 25 அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. ஆனால் அந்த முயற்சி தோல்வியிலேயே முடியுது. ஏன்னா அது தீவிர பாதுகாப்புடைய அந்த ஜெயிலின் வடிவா அவரோட பிளான் அங்கே செல்லுபடியாகலை. சைக்கோ சங்கர் 25ஆம் தேதி போலீஸ்கிட்ட வசமாக அகப்பட்டுட்டாரு. 26ஆம் தேதி அவரோட முடி திருத்துவதற்காக ஒரு சலூனரை அழைச்சி வராங்க போலீஸார். அந்த சலூனருக்கு தெரியாமல் ஒரு பிளேடை களவெடுத்து வைக்கிறாரு சைக்கோ சங்கர். 26ஆம் தேதி நைட் தன்னோட கை நரம்ப அறுத்துக்கிட்டு சூசைட்டுக்கு முயற்சிக்கிறாரு. அதிகாலை 2:30 போலீஸ் பாதுகாவலர்களுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு அவரை விக்டோரியா மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. ஆனாலும் 5:30 விக்டோரியா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறாரு சைக்கோ சங்கர். இந்த சைக்கோ சங்கர் தொடர்பான கொலை வழக்கு இந்தியாவையே ஒரு புரட்டி போட்ட ஒரு சம்பவம். இந்திய மக்களையும் சரி போலீஸாரையும் சரி 2008 to 2018 ஒரு உழுக்கு உழுக்கிய ஒரு சம்பவம்னா சொல்லணும். இந்த சைக்கோ சங்கருக்கு அன்றைய காலகட்டங்களில் சரியான ஒரு தண்டனையை கொடுத்துருப்பாங்களா இருந்தால் இன்றைக்கு நிர்பயா ஒரு சஃபியாண்ட 2 இளம் பெண்கள் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கான சரியான தண்டனைகளை கொடுக்காத வடிவாத்தான் இப்படியான பெண்கள் ரீதியான தவறான பாலியல் ரீதியான வழக்குகளுக்கு மக்கள் மட்டுமல்ல அரசாங்கமும் ஒரு பக்கம் காரணமாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ இது தொடர்பான இன்னும் ஒரு த்ரில்லான கொலை சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் கவிநேயன். நன்றி, வணக்கம்.